போயிட்டு இருக்கு. நிறைய திரையரங்குல இதுதான் நிலவரம். கார்த்திக் அதை சொல்லலாம், செக் பண்ணிட்டு படத்தை பத்தியான கருத்தை சொல்ல விரும்பல. பாக்ஸ் ஆபீஸ் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது ஹவுஸ்ஃபுல்லா இன்னைக்கு நைட் ஷோ இப்பதான் எனக்கு நம்பர்ஸ் எல்லாம் வந்தது. மிகப்பெரிய ஹவுஸ்ஃபுல் நம்பர்ஸ் இன்னைக்கு ஃபுல்லா திருப்பி ரெண்டாவது நாளும். நேற்று ஃபுல்லா எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல். நேற்றுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 ஷோ 6 ஷோ ஆக்சுவலி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 5 ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லு. சோ இதுல இருந்து நம்ம என்னன்னா 4 நாளைக்கு இந்த வசூலை பத்தி எல்லாம் நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. மண்டே பிறகு படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றது அதை டாக் பொறுத்து இருக்கு, அதை வந்து சஸ்டெயின் பண்ணதா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும். பட் இப்போதைக்கு பாக்ஸ் ஆபீஸ் பொறுத்தவரை வந்து அண்ணாத்து வந்து ஒரு நல்ல வசூலை பண்ணிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் எல்லா தியேட்டர் உரிமையாளர்களும் பயங்கர சந்தோஷம், ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல வசூல் தான் இந்த படம் பண்ணிட்டு இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்துறேன். இல்ல ஓவரால் தமிழ்நாடு நான் அப்படி சொல்ல முடியாது, பட் எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா இதுதான் நிலைமை. மக்கள் வந்து இத ஒருத்த நடுவில் பேசும்போது சொன்னார், அவர் பேர் நான் நோட் பண்ண மறந்துட்டேன். பிஎன்சில வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இல்ல இல்ல பிஎன்சில நான் சொல்றது ஏ சென்ட்ரலையும் அதான் நிலைமை. ஏ சென்ட்ரலையும் நல்லா வசூல் வந்துட்டு இருக்கு, ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. எல்லா ஊர்லயும் ஹவுஸ்ஃபுல், எம்டி ஷோ எல்லாம் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி மிக்ஸ்டு டாக், இந்த மாதிரி டாக்காக எல்லாம் வந்து வசூல் சாதனை எந்த வகையிலும் குறையில. அது வந்து ரஜினி சாருடைய பவர் நான் சொல்வேன் கண்டிப்பா. சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு இருக்கிற அந்த ஒரு புல் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவு வந்து ஆடியன்ஸ் இப்ப செகண்ட் டேவும் இவ்வளவு ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் போயிட்டு இருக்குன்னா டிக்கெட் பிரைஸ் எல்லாம் நார்மல் டிக்கெட் பிரைஸ் தான், அதாவது ஏதோ பெரிய டிக்கெட் பிரைஸ் எல்லாம் வாங்குறாங்க அப்படிலாம் நினைப்பேனா. சாதாரண டிக்கெட் பிரைஸ் ரெகுலரா அவங்க என்ன சார்ஜஸோ அந்த சார்ஜஸ் 150 போறாங்க. நார்மலா 110 பிளஸ் ஜிஎஸ்டி அந்த மாதிரி லோக்கல் டாக்ஸ் எல்லாம் போட்டு 150 வரும். சோ அந்த மாதிரி 150ன்றது ரீசனபிள் தானே, ரெகுலரான டிக்கெட் பிரைஸ் தானே. சோ அந்த அளவு வந்து ஒரு நல்ல எல்லாருமே ரொம்ப ஹாப்பி தியேட்டர் ஓனர் எல்லாம், ஏன்னா இதுதான் எல்லா தியேட்டர் ஓனர் எதிர்பார்க்கறாங்க. நான் டைரக்டா இன்வால்வ் ஆன ரெண்டு காம்ப்ளெக்ஸ்ல எல்லாமே எனக்கு கலெக்ஷன் ஃபிகர்ஸ் வந்துட்டு இருக்கு. சோ அண்ணாத்து வந்து 4 நாளைக்கு எந்த இதுவும் இல்ல, மண்டே அன்னைக்கு இன்னும் பேசினா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். கார்த்திக் சார் அப்போ டே 1 அவங்க சொல்றாங்க நம்பர் எப்படிங்க சார் ஏத்துக்கலாம்? ஏத்துக்கலாம் ஏத்துக்கலாம். அது வந்து டெஃபினட்டா வந்து அது சன் பிக்சர்ஸ் என்ன சொல்றாங்க பாக்கணும். பட் அவங்களுக்கு தான் கிரீடா தெரியும், ரெட் ஜெயண்ட்க்கும் சன் பிக்சர்ஸ்க்கும். பட் டெஃபினட்டா வந்து ஃபினாமினல் நம்பர்ஸ் பண்ணிருக்கு ஃபர்ஸ்ட். ஏன்னா தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 712 ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இதுதான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் ஐ கேன் டெல் யூ. உங்க எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புறேன், தமிழ்நாட்டுல இதுவரையும் வந்து எந்த படமும் 710 ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆனதே கிடையாது. 712 ஸ்கிரீன்ல இதுவரையும் வந்து மேக்சிமம் போனா 560-610 அந்த அளவுதான் போயிருக்கு. இந்த படம் வந்து 712 தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய காரணம், அவ்வளவு பெரிய நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகும்போது வசூல் பெரிய லெவல்ல வரும்ல. எல்லா திரையரங்குகளும் பாத்தீங்கன்னா நேற்று 6 காட்சிகள், இன்னைக்கு 5 காட்சிகள் அப்படின்னா போது வசூல் சாதனை கண்டிப்பா இருக்கு தானே செய்யும். இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல போட்டுட்டு இருக்காங்க.